இயேசு, இந்த இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்றும் பரலோகத்தில் இருக்கிறவர் என்றும் வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நான் திரும்பவும் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 3:13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிற இறங்கினவர் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிறவரும் அவர்தான். மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனம் முக்கியமான வசனம். தேவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும், இறங்கினவர் வேற ஒருத்தர் கிடையாது. சொந்தக்குமார்னா சொந்த சரீரத்தில் இறங்கினார் என்று சொல்லி தான் அதனுடைய அர்த்தமே ஒழிய, வேறொருவர் என்று சொல்லி சொல்லி கொடுக்கிற வஞ்சனைகள் அதிகமாய் வேதத்தில் இருக்கிறதான வசனங்களை எடுத்துக்கொண்டே ஜனங்களை பிசாசு ஏமாற்றினதை போல, கருத்து அறியாதபடி இருக்கிற அநேகரை, பேதைகளைப் போல இருக்கிறவர்களை, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, தியானிக்க மாட்டாங்க, அவர்களை ஏமாற்றும்படியாய் சுற்றி திரிகிறான் என்பதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனிபடி. உங்களை நேசிக்கிறபடினால சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ யோவான் 3:13 படிச்சுட்டு யோவான் 3:16 வந்து வாசித்து பாருங்க. சொந்த குமார்னு சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா தேவன் நமக்காக இறங்கி வந்தார், சொந்த சரீரத்தில் இறங்கி வந்தான். சொந்த சரீரத்தை உலகத்தை நேசித்து அவர் உலகத்தின் ஜனங்களுக்காக கொடுத்தார் என்று சொல்லி தான் அர்த்தம். ஆனால் 16 வாசிக்கிறவங்க, யோவான் 3:16 வாசிக்கிறவங்க, யோவான் 3:12, 13 விட்டு விடுகிறார்கள். வேதத்தினுடைய கருத்தை அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய குமாரன் என்பவர் வேறொருவர் என்று சொல்லி அநேகரை ஏமாற்றுகிறார்கள். 1 Cor 15:47 இந்த வசனம் நமக்கு போதுமான ஆதாரமா இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு ஆதாரம், 1 Cor 15:47, முந்தின மனுஷன், அதாவது தேவன் உண்டாக்கின முதல் மனுஷனாகி ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணிலிருந்து எடுத்தவனை பண்ணினார் என்று சொல்லுகிறது. 2 மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், 2 ஆதாமாக, பிந்தின ஆதாமாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக மனுக்குலத்தின் சார்பாக நின்று பிசாசோடு கூட போராடி மரணத்தையும் அவனையும் ஜெயிக்கும்படியாக சிலுவையில் வெற்றி சிறந்ததான அந்த மனுஷனை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. 2 மனுஷன் வானத்திலிருந்து வந்த கதை தெரியுமா? பரலோகத்தின் தேவன், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட பரலோகத்தின் தேவன் என்று சொல்லி அர்த்தம். வானத்திலிருந்து வந்த கர்த்தர், நம்ப கூடுமானால் நம்புங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.